श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिं देहभ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् यन्दुग्रहं सुमनसो मनसापि नित्यं बन्धच्छिदं परममीशमुदाहरन्ति ताम्ना निबद्ध इति सुश्रुमतं भवन्तं नालम्बभूविशबत श्लथनाय तस्मै यं दुर्ग्रहं सुमनसः मनसापि சுமனசோ மனசாப்பின்னு மனசாபி நித்யம் பந்தச்சிதம் பரமமீசமுதாஹரந்தி தாம்னா நிபத்த இதி சுஷ்ருமதம் பவந்தம் நாலம்ப பூவிசபத ஸ்லசனாய தஸ்ய அழ்வானுடைய அனுபவமே ரொம்ப கம்பீரமான அனுபவம். அப்பா கண்ணா அவரை பார்த்து நேரம் பேசுறேன், கண்ணனோட பேசுற வார்த்தை தானே இதெல்லாம். யம் பவந்தம் சுமனசா மனசாபி நித்யம் துர்கிரகம். நேர கண்ணன் பரவாயில்ல, விவசாயிக்கிறேன். விவசாயிக்கிறதுனால அவரை பார்த்து சொல்ற யார் யாரெல்லாம் நினைச்சவாளுக்கெல்லாம் பெருமாள் விவசாயிப்பேரண்ணா விவசாயிக்க மாட்டேன். எத்தனை எத்தனையோ தபஸ் பண்றா, தபஸ் பண்றவாளெல்லாம் பெருமாளை சேவிக்க முடியல. அவளுடைய திருஷ்டி பத்தத்துல ஆகிறது இல்லை. பிரம்மாவே தபஸ் பண்றே பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எதிரியே பெருமாள் புஷ்கரணியாக சர்வரூபமாக இருந்துட்டு இருக்கேர். அவர் பெருமாள்னு அவளால் அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அவர் எதிரியே நைமிசாரண்யத்துல காடா இருந்துட்டு இருக்கேர், அதையும் அவர் பெருமாள் தான் அவரால் தெரிஞ்சுக்க முடியல. எவ்வளவு தபஸ் பண்ணாலும் அவரால் தெரிஞ்சுக்க முடியல. இதே நாபி கமலத்திலேருந்து பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ண பிற்பாடு அந்த பிரம்மா நினைச்சு பார்க்கிறேறான், அவருக்கு அங்க பெருமாள் தேவையாகல. நாம எங்கேந்திரா உற்பத்தமானோம், நம்ம எங்கேருந்து தோன்றினோம்னு தெரியல. சரி, இப்படி இப்படி சுத்தி பார்க்கிறேரு, யாருமே இல்லை. சரி, இந்த நாளை தாமரம் நாளும் இருக்கு, இந்த நாளத்து உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம், இந்த நாளத்துல இருந்தான புஷ்பம் வந்திருக்கு, இதுக்கு மூலம் எது இருக்குன்னு பார்ப்போம்ட்டு அந்த நாளத்துள்ள பிரவேசிச்சு போய் தேடுறேன். அப்ப பார்த்தாலும் அவருக்கு தெரியலாம், யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையா. நாபிக்கமல முதற்கிழங்கே அழுவார் பார்க்கிறோம் மங்களாசாசனம் பண்ற. எந்த நாபிக்கமலத்துக்கு முதல் கிழங்காக இருந்துட்டு இருக்கிறது? இது வந்து இந்த தாமர புஷ்பத்தினுடைய நாளம்ன்றது ஒரு கிழங்குல இருந்து உண்டாருது தான், தாமரையெல்லாம் கிழங்குல இருந்து உண்டாருது தான், கீழே கிழங்கு இருக்கும் பூமியில. ஆகையால அதுக்கு முதற் கிழங்குன்னு சொல்றதுனால எல்லாத்துக்கும் சிருச்சியமான வஸ்துக்கள் லோகத்துல படைக்கக்கூடிய வஸ்துக்கள் எத்தனை உண்டோ அத்தனைக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுமனசோபி மனசான்னு சொல்ற, நம்மள மாதிரி இருக்கிறவாளால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம மனசெல்லாம் ரொம்ப கல்மஷமான மனசு, பெருமாளிடத்திலேயே எப்பவும் நிலை பெற்று இருக்கிற மனசு இல்லை நமக்கு. நமக்கு ஏதோ கொஞ்ச நாள் ஏதோ பெருமாளை சேவிக்கச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அடுத்த க்ஷணத்துல மாறி போயிடுறது நமக்கு. அப்படி நம்ம மனசெல்லாம் எப்பவுமே பெருமாளிடத்துல ஈடுபட்டு இருக்கிற மனசு இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. யாருமே அதை மறுக்க முடியாது, சத்தியமான வார்த்தை இது.
சுமனசாம் மனசோப்பின்னு சொல்லி சொல்ற நம்மள மாதிரி இருக்கிறவாளால தெரிஞ்சுக்க முடியாது போனா போயிட்டு போட்டோம். மகான்கள்லாம் இருக்காளே அவளாலையான பெருமாளை சாட்சாத்காரம் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னாக்க சாட்சாத்காரம் எல்லாராலையும் பண்ண முடியாது. யோகத்துல கூட சாட்சாத்கார சதிருஷமானன்னுதான் சொல்ற. அங்க அந்த தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்றது. அந்த தாரணன்ற ஒரு நிலை கடைசி நிலையில வரச்சே பெருமாளையே எப்பவும் ஒரு எண்ணெய மேலேந்து குத்திரமானாக்க அதுல எங்கேயும் தடங்கள் இல்லாம நேரம் எப்ப மொத்தம் கீழ் வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே தாரையா வருதோ அந்த இடத்துல வரைச்சு அந்த மாதிரி பெருமாளை நம்ம விடாத தியானம் பண்ணமானாக்க அப்போ ஒரு ஞானம் ஏற்படுறது நமக்கு. அந்த ஞானம் எப்ப ஏற்பட்ட ஞானம்னாக்க தரிசன சமானாகாரமான ஞானம்னு சொல்லி சொல்லு. தரிசன சமானாகாரமான ஞானம்னு தரிசனத்தினால வரக்கூடிய ஞானம் இல்ல. இப்ப பிரத்யட்சமா நம்ம பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கச்சே பெருமாள் எப்படி இருக்கேன்றத நம்ம சொல்றோம். இப்படி பெருமாளை சேவிச்சவா நமக்கு வந்து சொல்றா அவளுடைய சாமர்த்தியத்தினால, அவ சொல்ற ஒரு சாமர்த்தியத்தினால அந்த பெருமாளையே நேர சேவிச்சா என்ன மாதிரி ஒரு அனுபவம் வருமோ அந்த அனுபவம் இவளுக்கு ஏற்படுறதுதான் யோகிகளுக்கு ஏற்படுறது. யன் துர்கிரகம் சுமனசா மனசாபி நித்யம். இப்பேற்பட்ட மகான்களாக இருந்திருக்கிறவ அவள்லாம் என்ன மாதிரி இருக்கா? அந்த மகான்கள்லாம் என் முகூர்த்தன் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மகச்சித்ரம் சாப்ராந்தி சாச விக்ரயான்னு சொல்லி சொல்ற. ஒரு க்ஷண காலமோ ஒரு முகூர்த்த காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டா பெரிய அனர்த்தம் வந்துருத்தோம்னு நினைக்கிறவா. பரமாத்மனி யோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி, பெருமாளிடத்துல மாத்திரமே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்கா, பெருமாள் தவிர வேற எதுலையுமே ஈடுபாடு இல்லாதவளாக இருந்துருக்கிறவா அவள்லாம். அப்பேற்பட்ட மகான்கள் அவளுடைய அறிவுக்கும் எட்டாதவராக பெருமாள் எழுந்தருள் இருக்கார். இதுதான் சத்தியமான விஷயம். தேவப்பெருமாள ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்சே அச்சரியமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். நித்யமிந்திரிய பதாதிகம் மகோ யோகி நாம் அபிசுதூர கந்தியா அப்யனுஸ்ரவ சிரஸ்து துர்கிரகம் பாதுரஸ்திக திசைல மஸ்தகே. நம்ம பெருமாளை போய் பெருமாள் பெரிய ஜோதிஷான் ஜோதிஷாக இருக்கு, தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக இருந்திருக்கவ. தேஜஸா இருந்ததுன்னாக்க அதனுடைய நிலை என்ன, பண்பு என்னன்றத பார்க்கணும். அது எங்க இருந்தாலும் தெரியறது, யாரா இருந்தாலும் அது தேஜஸ பாக்குறவாளாக இருக்கணும், அப்பதான் அது தேஜஸா இருக்க முடியும். சூரியன் இருக்கான், சூரியனுடைய தேஜஸ் பெரிய யோகி தான் பார்க்க முடியுமான்னு நான் நம்மள மாதிரி இருக்கவாளால கூட பார்க்க முடியும். எல்லாரும் அந்த தேஜஸ பார்த்துட்டு இருக்கோம். சூரியனுடைய தேஜஸே பெருமாளிடத்துல இருந்து பிச்சை வாங்கின தேஜஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப பெருமாளுடைய தேஜஸ் எவ்வளவு பெரிய தேஜஸ்ன்றது அது யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு தேஜஸா இருந்துருக்கு. அப்படிப்பட்ட தேஜஸ நம்மளுடைய சாதாரண கண்ணால கொண்டு பார்க்க முடியுமான்னு கேட்டா நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது லோகத்துல இருக்கிற தேஜஸுக்கு தான் நியமம். நம்ம உலகத்துல இந்த பிராகிருத்தமாக இருக்கிற சூரியனுடைய தேஜஸ், அக்னியினுடைய தேஜஸ், ரத்னங்களுடைய தேஜஸ், இந்த தேஜஸுக்கு தான் நியமம் இருந்துருக்கு. எங்க தூரம் இருந்தாலும் அதை பார்க்க முடியறதுன்ற நியமங்கள்லாம் அதுக்குதான் இருந்துருக்கு. இந்த தேஜஸ் விலட்சணமான தேஜஸ், சாதாரணமான தேஜஸ் இல்ல இது. இதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டதான ஒரு தேஜஸ் இது. இந்த தேஜஸ வந்து அந்த தேஜஸுக்கும் இந்த தேஜஸுக்கும் வித்தியாசம். அந்த தேஜஸ் எல்லாம் சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும், ஆனா இந்த தேஜஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த தேஜஸ வந்து நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய பிராகிருத்தமான கண்களால் எல்லாம் பார்க்க முடியாது.
அப்ப யாரால பார்க்க முடியும் அப்படின்னு இப்ப நம்மளால பார்க்க முடியாதத யோகிகள் எல்லாம் பாக்குறான். தியானம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கிறவா யோகிகள் புலனடக்கம் பண்ணி மனசையும் அடக்கம் பண்ணி எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய மனசை நிலைப்படுத்தி அவரை அவிச்சின்னமாக தொடர்ந்து தியானம் பண்ற சக்தி இருந்திருக்கிற மகான்கள் அவர்கள் தான் யோகிகள் எனப்படுகிறார்கள். அந்த யோகிகளுக்கும் உடனே சாட்சா்காரம் ஆயிடுறதுன்னா ஆகல. யோகினாம் அப்படி சுதூர கந்தியா யோகினாந்தியா அப்படி சுதூரகம். அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாதவன்றது இல்ல, யோகிகளாக இருக்கிறவாளுக்கு கூட தெரிஞ்சுக்க முடியாதவனாக தான் இருந்துருக்காரு. அவளுடைய புத்திக்கும் எட்டாதவராக இருந்துருக்கேதான் இந்த தேவப்பெருமாள். அனுஸ்ரவ சிரஸ்து துர்கிரகம். இது அனுஸ்ரவ சிரஸ்துன்னு சொல்லச்சு வேதாந்தத்தை சொல்லி சொல்றது. வேதாந்தங்கள்ல கூட அறிய முடியாதவராக அவ்வளவு சுலபமா தெரிஞ்சுக்க முடியாதவராக இருந்திருக்கிற இந்த தேவப்பெருமாள் ஒரு தேவப்பெருமாள் ஆகிற ஒரு தேஜஸ். கரிசைல மஸ்தகே பிராதுரஸ்தி. எங்கேயோ இல்ல, இந்த காஞ்சிபுரத்துல ஒரு தம்மா சின்னதா இருக்கிற ஒரு யானை மலை, அந்த யானை மலை மேல அப்படியே இந்த தேஜஸ் அப்படியே ஒளிர்ந்துருது. நம்ம எல்லாருக்கும் தேவை சாச்சின் இருக்க அந்த பெருமாள்னு சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்தை எதுக்காக எடுத்தோம்னாக்க, துர்கிரகம் சுமனசா மனதாபி நித்தியம்னு சொல்ற கண்ணனை சொல்லச்சு. சுமனசா நல்ல மனசோட இருந்திருக்கிறவ அவளுடைய மனசுனாலையும் அறிய முடியாதவராக இருந்திருக்கிறவ. கண்ணன் வேற தேவப்பெருமாள் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கண்ணன் கரிகிரி மேல் நின்ற அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்லி சொன்னார். இந்த அதிமானுஷ ஸ்தவத்துல கண்ணனை அந்த விபவாவதாரத்துல மங்களாசாசனம் பண்ணின எம்பெருமானையே அங்க தேவப்பெருமாளும் அவரும் ஒன்னுன்றத தீர்மானம் பண்ணி அதே வார்த்தையை கொண்டு தேவப்பெருமாளை இந்த இடத்துல சொல்ற நித்தியம் இந்திரிய பதாதிகம் மகா யோகுனாம் அப்படி சுதூரகம் தியாகன்னு சொல்லி சொல்ற. என் துர்கிரகம் சுமனதா மனசாபி நித்யம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமான். நாளைக்கு வியாழக்கிழமை ராத்திரி வெள்ளிக்கிழமை பிம்மால தேவப்பெருமாளுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல திருவவதார உற்சவம் நடக்க போறது. ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். பெருமாள் திருவாபிஷேகம் சாத்திண்டு நிறைய திவ்யாலங்காரம் திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு நிறைய மாலையெல்லாம் சாத்திண்டு மாலை போட்டு மூலவர் உற்சவம் எல்லாரும் அவ்வளவு ஆச்சரியமா விவசாயிப்ப. அந்த சமயத்துல கட்டகாரத்தையோட கூட அந்த பெருமாளுக்கு சேவிக்கச்சு அந்த வேத கோஷம் முழுங்க அது சேவிக்கிறது இருக்க நாம ஏதோ சாதாரண இடத்துல இருக்கோம்னு நினச்சிக்க முடியாது. அந்த சேவையை சேவிக்கச்சு ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகளுக்கெல்லாம் என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் தான் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நித்திய சூரிகள்லாம் இப்படிப்பட்டது தான். நாமளே கூட இந்த தேகாவசானத்துல போய் ஸ்ரீவைகுண்டத்துல என்ன மாதிரி சேவிக்க போறோம் பெருமாள்ன்றது அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கிறதுன்றது. அந்த எம்பெருமான பார்த்து சொல்ற என் துர்கிரகம் சுமனசா மனசாபி நித்யம். எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் அந்த தேவ பெருமாளுடைய அனுபவமோ கண்ணனுடைய அனுபவமோ எப்படின்னு சொல்ல முடியுமான்னா நம்ம வாக்குனால சொல்ல முடியாது. பந்தச்சிதம் பரமமேசம் உதாகரந்தி. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் எப்படி இருக்கேன்றது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். பந்தச்சிதம், பந்தச்சிதம் நம்மளுடைய பந்தங்களை நம்மளுடைய கட்டு கர்மா, கர்மாதான் பந்தம். இந்த கர்மாவை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர் தான் அந்த எம்பெருமான் கண்ணன். நம்மளுடைய கர்மாவை அவர் போக்கடிக்கிறன்னா எப்படின்னா பசவகா பாசிதாகான்னு. இது கிராமத்துல மாடு கட்டுறவாள தெரியும். மாடை என்ன பண்ணுவா, வயல்வெளிகள்ல அறிவடையெல்லாம் ஆன பிற்பாடு அங்க புல் இருக்கும்,
அந்த புல்லை மேய்க்கிறதுக்காக புல்லை மேய்கிறதுக்காக மாட்டை கொண்டு போய் கயர் வச்சு கட்டுவா. ஒரு முளக்கு சின்ன ஒரு சின்னதா ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியில அந்த மாடை கட்டுவா. அந்த கட்டச்சே அந்த கயர்ல கட்டுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவா. மாடு அந்த கயரை அவுத்துந்து போயிடக்கூடாது, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே சமயத்துல மாட்டுக்கும் சஞ்சாரம் பண்றதுக்கு ஒரு க்ஷமத்தை இருக்கணும். அந்த இந்த ரேடியஸ்ல அது சுத்தி சுத்தி வந்து அது மாடு மேயறதுக்கு உண்டான ஒரு அனுபவம் வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவா. இன்னொருத்தர் கட்டினதை ஒருத்தர் கட்டினதை இன்னொருத்தரால அவுக்க முடியாது. அவர் எப்படி கட்டிருக்காளோ அவளே வந்து அவுத்தாதான் அதை அவுக்க முடியுமே தவிர, யார் கட்டினாலோ கட்டினவாளால தான் அடுக்கும் அவுக்க முடியும். பெருமாள் தான் கர்மானுகுணமான தலத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்க, நம்மளுடைய கர்மபந்தத்துக்கு, அதாவது நாம நல்ல காரியம் பண்ணோம்னா நல்ல பலன்களை கொடுக்குறாரு, கெட்ட காரியம் பண்ணோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி விபரீத பலன்களையும் பெருமாள் தான் கொடுத்துட்டு. இப்படி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற நிலையில நாம இருந்துட்டு இருக்கவால இந்த கர்ம பந்தத்துல இருந்து விடுவிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவரும் அந்த பெருமாள் தான். ஏன்னா அவராலதான் நாம கட்டப்பட்டவராக இருந்துட்டு இருக்கோம், அவர் தான் நமக்கு விமோச்சனம் பண்றதுக்கும் அவர் தான் கத்தியா இருந்துட்டு இருக்கோம், வேற யாரும் இல்லை. பந்தச்சிதம் பரமம் ஈசம் உதாகரந்தி. அவன் பந்தச்சிதம், நம்மளுடைய பந்தத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர் அவர். சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்துல சாதிக்கிற இப்ப இந்த இன்னைய ஸ்லோகம் வந்து உரல்ல கட்டுறத பத்தி வர ஸ்லோகம் அது. ஆகையால பந்தச்சரம் ஒலு பத்தம் ததா பாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்கிருது நீதி ராஜ்யா சவ்ரீட மாரண்ய கதாசு தத்தவு. ஒரு நியாயம், தத்கிருது நியாயம்னு ஒரு நியாயம். நாமெல்லாம் எப்படி இங்க பெருமாளை நாம தியானம் பண்றோமோ அதே மாதிரிதான் பெருமாளை நாம ஸ்ரீவைகுண்டத்துல போய் அனுபவிக்கிறோம் என்பது ஒரு நியாயம். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, கண்ணன் உரல்ல கட்டி போடுறது, கண்ணன் உரலிட ஆப்புண்டுன்னு சொல்லி உரல் நடுவுல மாட்டிண்டு அவரோட கட்டி போடுறது தான் சொல்றது. இப்படி தாமோதரனாக உரல்ல கட்டி போட்டு அந்த கண்ணனுடைய விருத்தாந்தத்தை பத்தம் ததா பாவயதாம், அந்த உரல்ல அப்படியே ஏங்கி நிக்கிற விஷயத்த யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்மபந்தேன்னு. அவ ஒரு பிரயாசமும் பண்ணுவானாமா, அந்த கட்டுண்டவனாக நாம உபாசிச்சோம்னாக்க தானா நம்மளுடைய கர்மபந்தம்லாம் போயிடுமா? இப்ப கட்டுண்டவனாக பெருமாளை நாம உபாசனம் பண்ணா நமக்கும் கட்டுதானே வரணும். நமக்கு கட்டு போயிடுமேன்னு சொல்லி சொன்னா அந்த யதாக்கிருத ரஸ்மின் லோகேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆரண்யகத்துல வரக்கூடிய வேத வாக்கியம் காட்டுல போய் ஒழிஞ்சுட்டு இருந்தான். இந்த விஷயத்துல அது கிடையாது, மீதி விஷயத்துலதான தவிர இந்த விஷயத்துல கிடையாதுன்னு சுவாமி அழகா சாதிக்கிறார். இப்போ பெருமாள் சாட்சாத் அந்த கண்ணன் நம்மளுடைய யோகிகளுடைய மனசு, நம்மளுடைய மனசுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறதுன்றது அதை பத்தி விசாரம் இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப அதி நீச்சாளாக இருந்துருக்கோம், நம்ம மனசுல பெருமாள் நினைக்கிறதே பெரிய விசேஷம், அவ்வளவுதானே தவிர பெருமாள் நினைக்கிறதே ஒரு விசேஷம். நித்தியம் துர்கிரகமாக இருந்துருக்கிற பந்தன் நம்ம மாதிரி இருக்குவாளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு கர்மாவை முழுசா போக்கடிக்கிறதுன்றது பெருமாள் ஒத்தராலதான் முடியும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் முடியுமே தவிர நம்மளுடைய பாபங்கள், பாபங்கள் தானே கர்மாவாருது. அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலக பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியாபிகி நசக்கியம். ஏதோ நம்மளுடைய பாபம் கர்மாவை அனுபவிச்சு ஒழிச்சிருவோம் பார்த்தோம்னாக்க
அலாலையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒன்னா வந்துட்டே இருக்குது. இந்த கர்மாக்கு பலன், இந்த பன் கர்மா, இந்த கர்மா, இந்த கர்மா இருக்கு. அனுபவித்தம் அகௌகம் நாளம் ஆகாமி காலா, வரப்போற காலம் போராது. அப்படி இருந்துட்டு இருக்கு, எவ்வளவு காலம் இருந்தாலும் போராது. சரி, பிராயச்சித்தம் பண்ணினா பாப்பங்கள்லாம் போயிடும்னு சொல்றாக்க, அது என்னத்த பிராயச்சித்தம் பண்றது? பிரசமயத்து விசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம்னு, அது நாம ஏதான பவதி சாப்பி தோஷாவிலான, நாம ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோம்னாக்கா அதுல எத்தனையோ தோஷம் வந்துருது. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம், அதுக்கு ஒரு பிராயச்சித்தம், இப்படி பண்ணிட்டு போறதா? எத்தனை பிராயச்சித்தம் பண்றது? எவ்வளவு பிராயச்சித்தம் பண்ணாலும் போக்கடிக்க முடியாது. அப்ப எப்படிதான் இந்த கர்மா போகும் அப்படின்னா, ஸ்வயமிதி அந்த தயாதேவியே தான் நம்மளுடைய கர்மாவை போக்கடிக்கிறவளாக இருந்துட்டு இருக்காளாம். அது சீனிவாசன் தன்னுடைய வசப்படுத்தி அந்த பெருமாள் தான் கர்மாவெல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவ, பந்தச்சிதம் பந்தத்தை போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான், அவன் பரமமீசம், அவன் பரமேஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான். அவன் தான் எல்லாராலையும் தொழப்படுவதாக இருந்துட்டு இருக்கான். எல்லாருமே அவருடைய கட்டுக்கு உட்பட்டவர்களாக தான் இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அவன் எம்பெருமான் தான். அந்த பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அத்புதம் மகதசீம பூமகம் கிஞ்சிதஸ்தி கில வஸ்து நிஸ்தூலம் இத்யகோஷியதிதம் ததக்ரதஹ தத்கமேவ கரிதம்னி த்ருஷ்யதே. இதுவும் தேவப்பெருமாள் விஷயமா, நீங்கெல்லாம் கேட்டதுதான் வரதராஜ ஸ்தவத்துல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அத்தம் மகதசீம பூமகம் என்ன சொல்ற, ஆச்சரியமாக இருந்திருக்க எப்பெருமானுடைய ஸ்வரூபத்தை எவ்வளவு சொன்னாலும் நம்மளால சொல்லி முடியாது, அபரிச்சின்ன அளவிட முடியாததாக இருந்திருக்கிறவ. அவருடைய வைபவத்தை சொல்ல முடியாது, அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு வைசிஷ்டியத்தை விசேஷத்தை நம்மளால சொல்ல முடியாது. சரி, இவர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பேர்னு சொல்லி எதனா பார்க்க முடியுமா அப்படின்னு, கிஞ்சிதிலம் லோகத்துல எந்த இடத்துல போனாலும் அந்த மாதிரி கிடவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்து அத வஸ்துன்னு, எத்கில அகோஷி, இப்படி வேதம் சொல்ற இந்த பெருமாளை, இந்த எம்பெருமான ரொம்ப ஆச்சரியமானவர். அவருடைய ஸ்வரூபத்தையோ விபூதியோ திவ்யமங்கல விக்கிரகத்தையோ யாராலையும் இப்படிப்பட்டதுன்னு ஒருத்தராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு கிஞ்சித் அஸ்திகில வஸ்து நிஸ்துலம், அவருக்கு சமமானது வேற ஒரு வஸ்து எதுவுமே இல்லைன்னு எல்லாம் வேதம் கோஷிக்கிறது. ஆனா அந்த வஸ்து என்ன பண்றதுன்னா, நம்ம எதிர வந்து நிக்கிறதா, ததிதம் கரிதாம்னி அக்ரதா தத்யமேவ திருஷ்யத்தே, இப்படிப்பட்ட வைபவத்தோட கூட இருந்துட்டு இருக்கிற அந்த வஸ்து, அது என்ன, இந்த பிரம்மத்தை சொல்லச்சே நபும்சுகலிங்கமா சொல்றது, அதையில இதுவும் வஸ்து, அது பரபிரம்மமாக இருந்துட்டு இருக்கிற வஸ்து. இந்த எம்பெருமான் அந்த ரொம்ப ரொம்ப அத்தியந்த பிரீத்தி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரீத்தி வந்துடுத்துனாக்கா அந்த கௌரவ பூஜா வாச்சக சப்தம்லாம் இருக்கவே இருக்காது எங்கேயுமே. ஆழ்வானுக்கும் அந்த மாதிரி தான், ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருக்கிற வஸ்து வந்து அது வந்ததுன்னு தான் நாம சொல்லுவோம். அவா வந்தா, அவள் வந்தா, அவன் வந்தான்னு கூட சொல்ல மாட்டோம் நாம. அந்த எம்பெருமான் இடத்துல அவ்வளவு ஒரு பக்தி விசேஷம் வந்துடுத்து அதை வஸ்துன்னு சொல்லிட்டேர். அந்த வஸ்து இங்க நம்ம கண்ண முன்னாடி அப்படியே தேவப்பெருமாளா இந்த மலை மேல சேவ சாட்சின்னு இருக்கேன்ற, இதே கண்ணன் தான் பரமமீசம்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல அந்த தேவப்பெருமாள். இங்க கண்ணனை அவரும் தானே, ஒருத்தர் தானே, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, அவர் போய் என்ன பண்ணிருக்கேன்றத பார்க்கணும் இந்த இடத்துல. பரமமீசம் உதாகரந்தி, இப்படி எல்லாம் அந்த எம்பெருமான கண்ணன இல்லை எல்லாரும் சொல்லின்னு இருக்கா. அதாவது சத்துக்களால கூட சுமனசாம் மனசா அப்படின்னு அவளுடைய மனசால கூட நாம அறிய முடியாதவராக இருந்திருக்க, அதே மாதிரி நம்மளுடைய கட்டுகள்லாம் போக்கடிக்கிறவர், கர்ம விச்சேதியாக இருக்க கர்மத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர், அவர் பரமமீசம் பரமம்னு உத்கிருஷ்டமான பரதேவதையாக பெருமாள் திகழ்கிறார். இப்படி எல்லாம் கண்ணன சொல்லிட்டு இருக்க. ஆனா அப்பேற்பட்ட அந்த கண்ணன்
दाम्ना निबद्ध इति सुश्रुमतं भवन्तं नालं बभूविध भदश्लथनायतस्य என்ன கேள்வி அப்பா இப்ப கண்ணா உன்னை எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கா ஆனா நான் இன்னொன்னு ஒரு கேள்விப்படுறேன் தம் பவந்தம் தாம்னா நிபத்தனா இதி சுஸ்ரும உன்னை போய் ஒரு காயத்தால கட்டி போட்டாலும் ஒரு சாதாரண கயிறால கட்டி போட்டாலும் இந்த விஷயத்தையும் நான் கேள்விப்படுறேன் நான் நாலம்ப பூவிதபத ஸ்லதனாயதஸ்ய எத்தனை எத்தனையோ கட்டெல்லாம் நீ அவிழ்த்து விடுறிய உன்னை கட்டின கட்ட உன்னால அவுக்க முடியலையா இதுதான் கேள்வி பாகவதத்துல இந்த சன்னிவேசத்தை பார்க்கணும் இது பலவிதமான தாமோதரனாக இருக்கிறதுன்றது இங்கேயே இந்த ஸ்லோகத்திலேயே அதிமானுஷ ஸ்தவத்திலேயே பல இடங்கள்ல சொல்ல போறேர் இன்னும் மேல மேல சிலதெல்லாம் கூட சொல்ல போறேர் அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் இப்ப பிரகிருதத்துல எத்த மனசுல நினைச்சிட்டு சொல்லிருக்கேன்னு பாக்கணும் கண்ணன் எப்பவுமே குடும்பக்கார கண்ணன் அவன் பண்ற ஹிம்சையா தாங்க முடியல கண்ணன் என்ன பண்றேர் என்ன கேட்டமான वत्सान् मुञ्चन् क्वचिद् समये क्रोध सञ्जातः सः स्तेयम् स्वहद्यथदधिपयः कल्पितैस्तेय भोगयोगैः मर्कान् भोक्षिन्ने विभजति सतेन्नाति फण्डम् भिनति द्रव्याल्लाभे स गृहकुपितः जात्युपक्रोश्य तोकाने अत्ताग्राह्यम् रचयति विधिन् पीटको लूखलाद्यैः छिद्रम् ह्यन्तर्निहितवयुनः सिक्यभाण्डेषु तद्वित् इदेल्लाम् महर्षीनुडिय वार्ता भागवतत्ल सुन्दर वार्ता वत्सान् मुञ्चन् क्वचित् असमये वेळकट्ट वेळय कन्नुकुट्टि अवतोडुवे पाल् करकच्चे कन्नुकुट्टि अवतोडुट्टाक परवाल्ल आना கண்ணன் என்ன பண்றேன்னா வேலை கட்ட வேலையில பண்ணிடுறான் அதேதான் சுவாமி தேசிகன் சொல்ற முகு பிரவருத்தம் நவநீத சௌரியம் வத்சான் விமுஞ்சம் தமதோக காலே அதோக காலே பால் கறக்காத வெறுமை இருக்கிற நாழியில கொண்டு போய் கண்ணு குட்டி அவுத்து விட்டா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் என்ன பால் அதுக்கு திறந்து இருக்கும் அது பால் மொத்தம் தலையை ஆட்டி ஆட்டிட்டு வாயில நிறையோட கூட பாலை ரொம்ப என்ன சுவாரஸ்யமா சாப்பிடும் தெரியுமா அந்த கண்ணு குட்டி அது ஒரு பெரிய விஷயம் அதை பார்த்து இவர் ரசிப்பேராம் சாயங்காலம் போனோம்னா பாலே இருக்காது மடியில பாலே கறக்க முடியாது இது பண்ற கண்ணன் பண்ற ஹிம்சை உரிமேல வச்சு வச்சிருப்பாளாம் நல்ல தயிர் அது கிராமத்து பால் பசு புல்லு மேஞ்சி இப்ப மாதிரி இருக்கிற மருந்து போட்டு சாப்பிடுற மருந்து சாப்பிட்டு கறக்குற பால் இல்லை அதெல்லாம் பாக்கெட் பால்லாம் இல்ல அது நல்ல பால் அது இப்பவும் கிராமத்துல போய் பால் வாங்கி சாட்டமானாக்கா அதுவே போறோம் அவ்வளவு வாசனையா இருந்துட்டு இருக்கோம் அதுல நல்லா கறி குமட்டி எல்லாம் காய்ச்சி ஏழு படிய காமிச்சு கேஸ் எல்லாம் பாலை காய்ச்சக்கூடாது இதெல்லாம் காய்ச்சினா அவ்வளவு நல்லா இருக்காது அதுல போய் நல்லா வந்து கறி குமட்டியில போட்டு காய்ச்சி பண்ணி பாலை சாட்டமானா அதனுடைய போக்கியத்தையே தனி அதே மாதிரி திட்டமா தோச்சி அந்த தயிர் அந்த ஆடையோட மேல இருக்கிற ஏடோட அந்த தயிரை குத்திட்டு சாட்டமானா அதுவும் புளிப்பில்லாத தயிர் இருந்ததுன்னா எவ்வளவு பௌக்கியமா இருக்கும் ஒண்ணுமே வேண்டாம் அது தொட்டுக்க கூட ஒண்ணும் வேண்டாம் அதுவே சாப்பிடலாம் அப்படி எல்லாம் இருக்கும் அது இப்ப கூட நிறைய இடத்துல பாக்குறேன் இதுல பாத்துருக்கேன் ரிஷிகேசன் ஹரித்வாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா தயிர் அப்படியே கட்டி கட்டியா மண்ணு சொப்புல அப்படியே கொடுப்பா அவ்வளவு பௌக்கியமா இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் இங்க மேல உரியில உரியில வச்சிருக்காளா அது மொத்தத்தையும் எடுத்து இவர் பாட்டுக்கு சாப்பிடுறேன் சரி இவர் சாட்டா சாப்பிட்டு போட்டோம் பரவாயில்ல போனா போட்டோம் நம்ம குழந்தை கண்ணன் தானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பொட்டி போட்டிருக்கோம் மரப்பொட்டி மாதிரி ஒன்னு போட்டிருக்கோம் அந்த மரப்பொட்டி மேல இவர் ஏறி உட்காந்து போறான் இவர் ஏறி உட்காந்த பிற்பாடு அங்கிருந்து குரங்கெல்லாம் ஓடி வருமா அந்த குரங்குக்கு இந்த வெண்ணெய் தயிர் இதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பாரு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு குரங்குக்கு ஊட்டு வரும் மர்க்கான் போக்ஷன் விபஜதி சதேநாத்தி பாண்டம் பினத்தி குரங்குக்கு பிடிக்காத போயிட்டு அது சாப்பிடாத போயிட்டுன்னு வச்சுக்கோங்க இவர் கோபம் வந்துருமா கண்ணனுக்கு கோபம் வந்துருமா
அந்த பாண்டத்தை தூக்கி போட்டு உடைச்சு ஆமாம்படி ஒரே மோர் ஒரே இது ஒரே நாத்தாடிக்கு வச்சிருவாரா, இது போட்டு இது தொடச்சி எப்படி பண்றது கிளீன் பண்றது இப்படி பண்ணுவார். திரவியாலாபே சகிருக குபிதா யாத்யுபக்ரோஷ்யதோ கான். திரவியாலாபே ஆத்துல கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, விடுக்கதெல்லாம் குடிச்சிட்டு அடிச்சுட்டு தாம் தூங்கிட்டு யாராத்துல கிடைக்கிறதோ அங்க போய் எடுத்துக்கிறதுன்னுட்டு இப்படி போயிடுவேன்னு சொல்லி சொல்ற. இப்படி கண்ணன் பண்ற குறும்பு, இந்த மாதிரி கண்ணன் பண்ணிருக்கிற குறும்பு எல்லாம் இருக்கச்சே, ஒரு நாள் யசோத பிராட்டி என்ன பண்றானா, அவன் உட்காந்து தயிர் கடையிறாளாம். சௌமம் வாசா பிருதுகட்டி தட்டே பிப்ரதி சூத்திரநத்தம் புத்திர ஸ்னேக ஸ்னுதகுதயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரு ரஜ்வாகர்ஷ்ரமம் புஜதது கலதே கங்கணோ குண்டலே சின்னம் வக்த்ரம் கபர விகலன் மாலதி நிர்மமந்தாம். தயிர் கடையறத அப்படியே மகர்ஷி என்ன அப்படியே போட்டோ பிடிச்சு காமிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். மொத்தம் அந்த தயிர் கடையறதுன்றது இருக்க ரொம்ப பக்தி சிரத்தையோட பண்ணும், அதுதான் அவளுக்கு ஒரு தொழில், அதுதான் சாதம் போடுறது, அதுதான் அவளுடைய ஜீவனம். அயல ஜீவனமா இருக்கிற காரியத்தை பண்ணச்சு பக்தி சிரத்தையோட பண்ணணும். நன்னாவா பின்மாலேயே குளிச்சு தீத்தாவாடி போது நன்னா பட்டு புடவ புது புடவை உடுத்திண்டு நன்னா பட்டுந்து அவ நெத்தி கிட்டிருந்து எல்லாம் பண்ணி வழக்கேத்தி வச்சுட்டு அப்புறமா தயிர் கடைவா. அந்த தயிர் கடையத்தே ரெண்டு கயிறை போட்டு இழுக்கணும் சார். அந்த பார்க்கச்சே இந்த கண்ணனுக்கு எப்ப பசி வந்துருமோ பசி வந்துருமோன்னு நினைச்சுட்டே இருப்பா கண்ணன் பசன் இருப்பான். அந்த கண்ணனை நினைக்கச்சே தன் அவளுடைய மார்பகத்துல இருந்து புத்திர சிநேகத்தினால அது தண்ணியும் தானா பெறுகிறமா, அது உடம்பெல்லாம் நடுங்கும். அப்படி ஆனா பண்ண வேண்டிய காரியம் காரியத்தை பண்ணி ஆகணும், இதுக்காக பண்ணிட்டு இருப்பான். கங்கணோ குண்டலே இந்த கயிறை பிடிச்சி இழுத்தாங்கன்னாக்க கையில நிறைய வளையல்லாம் போட்டு அந்த வளையல் போட்டு ஓசை கேட்க போறது, காது போட்டு குண்டலங்கள்லாம் ஆட போறது, இப்படி எல்லாம் போட்டு ஓசை கேட்டுட்டே இருக்கான். இன்னம் பக்திரம் கபரவிகளும் மாலதியே நிர்மமந்தான். நிர்மலேசெல்லாம் இழுத்தாலாம் தப்பான், இதெல்லாம் வெண்ணெல்லாம் வராது, கொஞ்சம் வேகமா வச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் முகத்தை கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு இத அப்படியே கடையிறா அப்படின்னா, இப்போ கடைஞ்சுட்டே இருக்கச்சே கண்ணனுக்கு பசி வந்துருப்பான். பசி வந்த உடனே முள்ள அங்கிருந்து தவந்து தவந்து அங்கிருந்து வரையறான், கண்ணன் வரையறான். தாம் சன்யகாம ஆசாத்தியமத்னம் தீம் ஜனனிம் ஹரிமீம் கிரீத்வாதிமந்தானம் நஷேத பிரீதிமாவகன். தயிர் கடைஞ்சுட்டே இருக்கா, அந்த தயிரை கடைய விட்டாத பிடிச்சு இழுத்து எனக்கு சன்னியம் கொடு சன்னியம் கொடுன்னு பெருமாள் கேட்கிறான். அவளும் கண்ணனுடைய பசிய தெரிஞ்சுண்டு மடியில விட்டுண்டு குழந்தைய மடியில விட்டுண்டு தால் கொடுக்குற. கொடுத்த பிற்பாடு ஸ்னேகஸ்னுதம் சஸ்மிதமீட்சதி சுகம் அதிருப்தமோ சிருஜவே நசாயயா உத்சிச்சமானே பயசிஸ்வதிஸ்ரிதே. குழந்தை பால் சாட்டுண்டே இருக்கு, சாட்டுண்டே இருக்குச்சு, இன்னொரு இடத்துல பால் காய்ச்சின்னு இருக்கா. இந்த பால் காய்ச்சினது பால் பொங்கிறது பொங்கி வழியிறது, இது தண்ணியை சாட்டுண்டே இருக்குச்சு. இந்த குழந்தைய விட்டு பால் பொங்கி போறதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பால் சாட்டுன்னு இருக்கிற குழந்தைய கீழே விட்டுட்டு ஓடி போய் அந்த பாலை பொங்குற பாலை எடுத்து வைக்கிறதுக்கோசரம் போயிட்டாரு. இது கோபம் வந்துருத்தான் கண்ணனுக்கு. நமக்கு பால் கொடுத்துட்டே இருக்கிறவோ சன்னியம் கொடுத்துட்டு இருக்கிறவோ நம்மள பாதியில விட்டுட்டு போயிட்டாளேன்னு கோபமா, அதனால இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன பண்றேன்னா அங்க தயிர் கடைஞ்சின்னு இருக்காள், தயிர் கடைஞ்சின் இருக்கிற இடத்துலயேதான் உட்காந்து இவ கொடுக்குறா சன்னியம் கொடுக்குறா. இத குழந்தைய அங்கேயே கீழே விட்டுட்டு போற அளவுல ஒரு எட்டி ஒரு உதவு விடுறே அந்த தயிர் பாத்திரத்தை, அதை விட்டா மொத்தம் உடஞ்சி போச்சு. உடஞ்சு போனா மொத்தம் ஆ மொத்தம் ஒரே மோரும் பால்மா ஒட்டி கிடக்குறதான். உத்தாரி எங்கோபி சுசுருதம் பய புன
प्रविश्य सन्दृश्य चदत्यमत्रकम् भग्नम् विलोक्य स्वसुतस्य कर्म तत् जहास तञ्चापि न तत्र पश्यति. கெட்டி உதைக்கிறான், பார்த்தா அங்கேருந்து பார்த்தா வர அந்த பாலை எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்க்கறான், தயிர் மொத்தம் ஆமாம்டி கொட்டிருக்கு. அந்த ஒரு சிரிப்பு வருது இவனுக்கு, இந்த பையன் பாரு இப்படி ஒரு கோபக்காரனா இருக்க அப்படின்னு ஒரு சிரிப்பு. அப்ப கூட அந்த குழந்தைய வெய்யல, ஒன்றும் பண்ணல, அப்ப கூட பாக்குறான். சரி அந்த பையன் எங்கடா இருக்குன்னு பார்ப்போன்ட்டு பார்த்தான்னாக்கா எங்க சுத்தி பார்த்தாலும் ஆப்பிள்ளையா. ஜஹாச தஞ்சாபி ந தத்ர பஸ்யதி, அங்கேருந்து பார்த்தா உலூகலங்கேரு பரிவ்யவஸ்திதம் மக்காய காமம் தததம் சிதி ஸ்திதம் ஹயங்கமம் சௌர்ய விசங்கித க்ஷணம் நிரீட்ச பஸ்யத் சுதமாகமச்சனைஹி. இவர் என்னடா பண்றேன்னா இங்கேருந்து இங்க காணும் அங்க காணுமேன்னு பார்த்தா ஓரத்துல ஒரு தூர பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய பொட்டி போட்டிருக்குது. அந்த பொட்டி மேல இவர் உட்காந்துருக்கார், உரியில வச்சிருந்த வெண்ணையை எடுத்து குரங்குக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருக்காராம். அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காராம், இவர் குரங்கு சாப்பிடறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காராம். எந்த அம்மாவுக்கு தான் கோபம் வராது? அவ பாக்குறானா பின்னாடி நைசா, இவன் நேர போனா இவன் கண்ணனை பிடிக்க முடியாது, பின்னாடி நைசா போராடாங்க. இவ போயிட்டு பச்சாத்துதம் அகமது சனைகிந்த பின்னாடியால போய் அந்த குழந்தைய பிடிச்சிருத்தாலும் தாமத்தயட்டிம் பிரதமிச்ச சத்வரோரு ஏதோ பயந்துட்டு ஓடுற மாதிரி, அப்படி திமிரிட்டு போற மாதிரி பாவனை பண்றாராம். போக முடியலையா அவரால், போகாத என்ன பண்ண முடியும், அங்கேதான் இருந்துருக்க. அவரை பிடிச்சு ஒரு கயர்ல கட்டு ஜவேன விசிரம்சித கேசபந்தனச்சுத பிரசூனானுகதி பராமிருஜது. இவளை பார்த்து அதை கட்டி போடணும்னுட்டு பிறகுற, எவ்வளவு நாள் பார்த்தாலும் கட்டி முடியல, எத்தனை கயிறை கொண்டு வந்து கட்டினாலும் கட்டி முடியலையாம். பபந்த பிராகிருதம் யதான சம்மத்வாத்மஜம் அவ்வக்தம் மத்தியலிங்கம் அதோட்சஜம் கோபிகோ லூகலே தாம்னா பபந்த பிராகிருதம் யதான். பெருமாள் பார்த்தேரா, ஐயோ பாவம் இவளால முடியாது இருந்துட்டு இருக்கு, சரி போனா போட்டோம் நாமளே கட்டுருவோம்ட்டு பெருமாள் கட்டுன்ட்டேரான். ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாக்கிலம் சம்ஹிதமப்பிய பூர்ணம் நிரீட்ச நிர்விண்ணதியோஜனன்யா சங்கோச்ச சக்தியா சபபூப பந்தியா. சுவாமி தேசிகன் யாரோ அபிதேசிக்கிறேன். ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்பிய பூர்ணம், மொத்த நிறைய கயிறு கொண்டு வந்தாலும் அத்தனை கயிறையும் துண்டு போட்டு இணைச்சு இணைச்சு கட்டினா கூட இவரை கட்ட முடியல, ரொம்ப ரொம்ப ஆயாசமா போயிட்டான். அவளுடைய ஆயா நிரீட்ச நிர்விண்ணதயோஜனன்யாக சங்கோச சக்தியா சபபூவ பந்தியா. சங்கோச்ச சக்தியா சபபூவன், சங்கோச்ச சக்தின்னா அந்த இப்ப சாதாரண மேலிருந்த வாரியா அர்த்தம் பண்ணமானாக்க தன்னையே குறிக்கின்னு இருக்கே, தான் அனுமார் எப்படி சின்னவரா ஆயிட்டேரோ அந்த மாதிரி குறிக்கின்ட்டே, அந்த மாதிரி சின்னவரா ஆயிட்டேருன்னு அர்த்தம் அது. இங்க சங்கோச்ச சக்தின்னாக்க பெருமாளுடைய கருணை, ஐயோ இவ கஷ்டப்படுறாளேன்றத இவள் மேலிட்ட கருணையினால அபய தீட்சித்தருடைய வியாக்கியானம் இதுக்கு, சங்கோச்ச சக்தின்றதுக்கு கருணைன்ற வியாக்கியானம். கருணாங்கீகிருத்தையா பந்தியா பந்தனார்ஹா பபூவ, இவர் வந்து இவருக்கே இருக்கக்கூடிய சுவாவம் அது, இவர் பந்தனார்ஹனாக ஆயிட்டேர்னு சொல்லி சொல்றார். அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். தாம்னா நிபந்த இதி சுஷ்ரும தம் பவந்தம் நாலம் பபூவித பசனாய தஸ்மி. அப்ப நீ தானே கட்டுண்டவன், அந்த கட்ட உன்னால பிரிச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருக்கோவலூர் விஷயத்துல வரைச்சே, ஒரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆய்ச்சி ஓரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்களிரே போல் நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை வெறியார்ந்த மலர்மகள் நகமங்கையோடு
வியங்கலை என் தொழினாள் விளங்கு செல்வச்சரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. உரியில பத்திரமா வச்சு வச்சிருக்கிற வெண்ணெய் அதை எடுத்து அப்படியே புதுசா வச்சிருக்கிற வெண்ணெய் அது கடையும் போது கொண்டு அதை கொண்டு போய் பத்திரமா சேமிச்சு வச்சிருக்கா அதெல்லாம் அவளுக்கு தெரியாதையே பின்னாடியே போய் அந்த இடத்துல வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருக்க. ஒளி ஒளின்றது இந்த இடத்துல களவு, ஒளியால் சென்றுன்னா களவு காணணும்ன்றதுக்காக திருடிக்கணும்ன்றதுக்காக சென்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பண்ற இந்த ஒளி அப்படின்னு சொன்னா அது ஒரு இருட்டா பத்திரமா ஒரு உள்ளெல்லாம் சில இருட்டு உள்ளெல்லாம் வச்சிருப்பான். அந்த மாதிரி இருட்டு உள்ளா இருந்தா கூட இன்னொரு அர்த்தம் என்னன்னா பெருமாளுடைய பல்லு, பெருமாளுடைய தந்தாவளி இருக்க அதுவே பிரகாசம், அது சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி பிரகாசத்தை காமிக்கிறதான். அந்த பிரகாசத்தினாலையும் சொல்லி சொல்ற அத அந்த இடத்துக்கு போய் சென்றுன்னு சொல்றது. இது சாதாரணமான விஷயம் இல்ல, இது மனுஷனால கவரப்பட்டது இல்ல, இது பெருமாளே எடுத்துட்டது தெய்வமே ஒழுங்குதுன்னு அப்படி கண்ணன் அந்த அமுது செய்தான். அத பார்த்த உடனே இவளுக்கு கோபம் வந்துடுத்து. உரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்களிலே போல நின்றுன்னு, உரலோடு ஆர்க்க கண்ணம் ஓடி போயிடுவான். அதுக்கோசரம் அங்க ஒரு மர உரல் இருந்துருக்கான். அந்த மர கண்ணனை ஒரு கையால பிடிச்சுட்டே அந்த மர உரல காலால தள்ளிண்டே வந்து அந்த இடத்துல கண்ணனை வந்து கற்றாடான். அந்த கற்ற ஒரு விஷயத்துல கட்டின உடனே தரியார்ந்த கருங்களிலே போன்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை. யானை மதம் பிடிச்ச யானை ஸ்வேச்சையா தெரியுது எல்லா இடத்துலையும். அந்த யானை போய் ஒரு கட்டில மாட்டின்னு இருந்துன்னாக்கா, சரியில மாட்டின்னு இருந்துன்னாக்கா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணன் இருக்கிறான். ஐயோ இவளுடைய கட்டில மாட்டின்ட்டமேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறான். கண்ணெல்லாம் ஜலஞ்சலமா இருந்துட்டு இருக்கான். கலம் கொட்டுறதான். இப்படிப்பட்ட எம்பெருமான்னு அந்த தாமோதர விருத்தாந்தத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருமங்க ஆழ்வார். அதுதான் இன்னும் ஒரு படி மேல போய் ஆழ்வான் சாதிக்கிற. நீ என்னத்துக்கிட்ட அழுதுண்டு நின்ந்த நாலம்ப பூமி லோகத்துல இருக்கிறவாளுடைய கர்ம பந்தத்தை எல்லாமே நீ கட்டி அவுத்து விடுறிய, உன்னை கட்டினதை உன்னால அவுத்துக்க முடியலையா என்று கேட்கிற. இப்படி ஆழ்வானுடைய ஒரு அனுபவம். இந்த தாமோதர விருத்தாந்தத்தை கேட்கிறவா இத சொல்றவா எல்லாருக்குமே இந்த கர்மபந்தம் நீங்கிடும்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். தாமோதரனாக இருக்கிற கண்ணனை இந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.